அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொது அறிவிலிருந்து முக்கியமான ஒரு 28 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்க ஒரு டெஸ்ட் போல எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன பாருங்க, மற்ற மூன்றிலிருந்து வேறுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்க. மற்ற மூன்று எண்ணிலிருந்து வேறுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்க எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 15. ஏன்னா இது வந்து பகு எண், பாக்கியெல்லாம் பகா எண். அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் தொல்லுயிரில் தாவரங்களின் ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? இந்தியாவில் தொல்லுயிர் தாவரங்களின் ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, போபால். இந்தியாவில் தொல்லுயிர் தாவரங்களின் ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் போபால். அடுத்த வினா, தமிழகத்தின் மிக நீளமான ஆறு எது? தமிழகத்தின் மிக நீளமான ஆறு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, காவிரி. 4வது வினா, தமிழ்நாட்டில் உள்ள அணுசக்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர். தமிழ்நாட்டில் உள்ள அணுசக்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, IGCAR. 5வது வினா, ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்று நிர்ணயிப்பது எந்த குரோமோசோம்? ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்று நிர்ணயிப்பது எந்த குரோமோசோம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஒய் குரோமோசோம். 6வது வினா, வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ராஜம் கிருஷ்ணன். வேலி எனும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். 7வது வினா, செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சோழர் காலம். செப்பு திருமணி பொற்காலம் சோழர் காலம். 8வது வினா, திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது? திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, திருவாமூர். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். 9வது வினா, முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை எது? முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிந்துப்பா. முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா. 10வது வினா, உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது? உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெரிய புராணம். 11வது வினா, நாட்டுப்புற பாடலின் வகைகள். நாட்டுப்புற பாடல்களின் வகைகள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 7. நாட்டுப்புற பாடலின் வகை 7. 12வது வினா, பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? பெண்கள் உரிமை பெற்று பொது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பெரியார். 13வது வினா, இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட். இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் அன்னி பெசன்ட். 14வது வினா, மசாய் பழங்குடியினர் வசிக்கும் நாடு எது? மசாய் பழங்குடியினர் வசிக்கும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கென்யா. மசாய் பழங்குடியினர் வசிக்கும் நாடு வந்து கென்யா. 15வது வினா, பொதுப்பட்டியல் என்னும் கருத்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? பொதுப்பட்டியல் என்னும் கருத்து
எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஆஸ்திரேலியா. பொதுப்பட்டியலின் கருத்து ஆஸ்திரேலியாவிலிருந்து பெறப்பட்டது. 16வது வினா, எண்ணி துணிக கருமம் இதில் கருமம் என்பதன் பொருள். எண்ணி துணிக கருமம் இதில் கருமம் என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, செயல். கர்மம்னா செயல். 17வது வினா, சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை. சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 4. சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை 4. பாரத தாயின் அடிமைத்துவத்தை விளக்கும் பாரதியாரின் நூல். பாரத தாயின் அடிமைத்துவத்தை விளக்கும் பாரதியாரின் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாஞ்சாலி சபதம். 19வது வினா, அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தச்சநல்லூர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். 20வது வினா, குறுந்தொகையின் அடிவரையறை. குறுந்தொகையின் அடிவரையறை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 4 முதல் 8. 21வது வினா, காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார். 22வது வினா, குறவஞ்சி என்பது என்ன இலக்கியம்? குறவஞ்சி என்பது என்ன இலக்கியம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சிற்றிலக்கியம். குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். 23வது வினா, தமிழ் விடுத்தூது நூலின் பாட்டுடை தலைவன். தமிழ் விடுத்தூது நூலின் பாட்டுடை தலைவன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மதுரை சொக்கநாதர். தமிழ் விடுத்தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர். 24வது வினா, கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா, கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, குகன். 25வது வினா, ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார்? ஊழையும் உட்பக்கம் காண்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, விடாமுயற்சி உடையோர். ஊழையும் உப்பக்கம் காண்பவர் வந்து விடாமுயற்சி உடையோர். 26வது வினா, ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்? ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, தூய்மை, துணைமை, துணிவு. 27வது வினா, வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் எது? வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, நாலடியார். வேளாண் வேதம் நாலடியார். கடைசி வினா, பாசிலை என்பதை பிரித்து எழுதுக. பாசிலை என்பதை பிரித்து எழுதுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பசுமை குட்டல் இலை. நண்பர்களே, இனி நம்ம முக்கியமாக 28 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.